துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கான ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். துலா ராசிக்கு இந்த மாதம் அதிகப்படியான தன்னம்பிக்கை தைரியம் வந்து நிறைந்திருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய சிந்தனை எல்லாம் நம்ம எப்படி தொழில் செய்யணும், அதுல எப்படி பண வருவாய் ஈட்டணும்ன்ற ஒரு அதிகப்படியான எண்ணோட்டத்தில் இந்த காலகட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். அதுவும் வந்து இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய காரியங்கள்னா நல்லபடியா முடியும், பண வருவாய் சிறப்பா இருக்கும், வரவும் செலவும் வந்து இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன்லாம் ரொம்ப வாங்கி ஒரு மாட்டி கொண்டது போக இந்த காலகட்டம் ஒரு தேவைக்கான பணம் எந்த வகையிலையாவது அவங்களுக்கு உரிய நேரத்திற்கு வந்து சேரும். எப்பயோ கொடுத்து வச்சிருந்த பணமா இப்ப வந்து என் கைக்கு கிடைச்சிருது அப்படி சொல்லி ஒரு மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப அதிகமாக காணப்படும். கெரியர் தான், தொழில வந்து நீங்க எல்லா வகை மாற்றங்களையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வரைக்கும் வந்து ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு, ஒரு வெளியூர் வேலைக்காக நான் முயற்சி பண்றேன், இல்ல ஒரு தொழில வந்து ஒரு பதவி உயர்வு ஒரு ப்ரமோஷன் எல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்குமா, அதுதான் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து அந்த தலைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த மாதம் வந்து சிறப்பாகவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு உரிய பலன் கிடைக்கக்கூடிய நேரம். தசாபதிலாம் சிறப்பா இருந்துச்சுன்னா தொழிலே வந்து உங்களுக்கு உள்ள இந்த ஆபீஸ்ல ஒரு பிரான்ச் இல்ல ஒரு பணி மாற்றம் ஏற்படுறது, இல்ல வெளியிலுக்கு பணி மாற்றம் ஊதிய உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த காலகட்டம் வந்து தந்தையின் உடல் நலம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கோங்க. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அனுகூலம், ஒரு வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இப்ப அந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வந்து நல்ல வெற்றிகள் காணப்படுவது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைக்கான மருத்துவங்கள்லாம் கடை கொடுக்கும். இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்யறோமா, ஒரு முதல் திருமணத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுனால நாங்க வந்து ஒரு விவாகரத்து பெற்றிருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய வாழ்க்கையாவது இந்த காலகட்டம் எங்களுக்கு வந்து ஒரு நிறைத்து இருக்குமா அப்படின்றவங்களுக்கு நல்ல பலன்களாகவே வரும். இப்ப தசாபுதி மட்டும் சிறப்பு இல்லை அப்படின்றவங்க வேலை செய்யற இடங்கள்ல கொஞ்சம் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா ரெண்டு ஏழுக்குரியவர் பத்தாம் இடத்துல நீச நிலையை அடைந்திருக்கிறதுனால மற்றபடி பணம் வந்து ரொம்ப பெரிய அமௌண்டா வரலனாலும் நான் ஏற்கனவே சொன்ன தேவைக்கேற்ற பணம் நிச்சயமாக வந்து சேரும். ஒரு சிலர்லாம் வந்து கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள்லாம் வந்து யாருன்னு வந்து தெரிஞ்சிடும். இந்த நேரம்லாம் போய் நீங்க கேட்டு பிரச்சனையை வந்து பெருசு பண்ண வேண்டாம், லாபகமாக கடந்து வந்துருவங்க. உடல் ஆரோக்கியத்துல வந்து ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக வந்து ஒரு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு கிட்னி கல்லு, அதே போல வந்து ஒரு சுகர், தைராய்டு இதெல்லாம் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுப்பாங்க. மற்றபடி உங்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்குதோ உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் இந்த மாசம் வந்து செந்தாமல் சிதறாமல் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் பெண்களுக்கு அவங்க தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடும், பட்ஜெட் பற்றாக்குறை இல்லாம வந்து சென்றுடும். உங்களுக்கு இந்த பண்டிகைக்கு தேவையான நீங்க நினைச்ச பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களா, இல்ல உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களா, இல்ல அத்தியாவசிய பொருட்களா, என்ன வீட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வாங்கி உங்களுக்கு அதனால உங்களுக்கு பண விரயம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள் ஒரு சில குடும்பங்கள் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிக்கான செலவுகளும் கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நடக்கக்கூடிய செலவுகள்லாம் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிக்காகவும் கொஞ்சம் மன நிறைவாகவும் இருக்கும். இந்த செலவு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து ஒரு மனம் மகிழக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப ஒரு உத்வேகமாக செயல்படுவீங்க. இது கிட்ட வந்து ஒரு பயந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து அது எங்க இருந்துதான் வரும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகப்படியாக காணப்படும். உங்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய், ஒரு பண வருவாய் இதெல்லாம் இருப்பதற்கு, அதே போல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் அமைவதற்கு இந்த மாதம் வந்து அபிராமி அந்தாதியை வந்து படியுங்க. அதுல இருக்கக்கூடிய 40வது பாடல் 5வது இடம்ன்ற பூர்வ புண்ணியத்தை வந்து நம்ம சிறப்பா வந்து ஆக்டிவேட் பண்ணி கொள்ளணும். அந்த 40வது பாடலை வந்து நீங்க சொல்லி கொண்டு வரும்பொழுது, மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து லட்சுமி குபேர பூஜை, அதே போல தீபாவளி பண்டிகையை எப்படிலாம் கொண்டாடணும், அதே போல வயதானவர்களுக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால வந்து உதவி செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்யும் பொழுது
உங்களுக்கு இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பா அதிகப்படியாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.